தமிழர் வேளாண்மை அடிப்படையில் சத்தியம்குளம் சின்னச்சாமி ஐயாவுடைய தோட்டத்தில் அந்த கருணைக்கிழங்கு நடவு பணி ஐயா இருக்காரு, எங்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் ஆமாம் இப்படி இருக்கு பாருங்கதான், இப்படி நேரத்துக்குள்ளே வச்சார். நாலு மூலையில் நாலு பேர் சொல்கிறாங்க பாருங்க, நாலு மூலையில் நாலு. இந்த முளப்பு மேலே இருக்கணுமா? ஓ அப்படியா, சரி. இங்கே ஒன்று வச்சாச்சு, இது பாருங்க, இங்கே ஒன்று வச்சாச்சு, இது பாருங்க, ரைட், இங்கே ஒன்று வச்சாச்சு, இதுதான். இது இது மேலே தள்ளுறதா? சாயாம பாருங்க, சாயாம தள்ள சொல்லிட்டாரு. மேலே தள்ளமா, மூடலாமா? ரைட், மூடலன்ட்டாரு. சாயாம முதல்ல கொஞ்சம் சாயாம தள்ளிக்க, அப்புறம் டக்கு டக்குன்னு மேலே மூடிடலாம். சாயாம சாயாம தள்ளிட்டு அப்புறம் மேலே அப்படியே மூடிக்கலாம். அப்படியே இந்த மாதிரி இதுவும் சாயாம தள்ளிட்டு இப்போ நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகிறதுக்கப்புறம் அழகா லெவல் பண்ணி லெவல் அவ்வளோதாங்க. அருமை அருமையா முடிஞ்சது. இவ்வளவுதான் நடவா? என்னங்க தமிழர் வேளாண்மை உலகத்திலேயே எளிமையானது வலிமையானதுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ரொம்ப எளிமை. இது எத்தனை கிலோ வரும்னு பாத்திரலாம். அடுத்த அறுவடை இன்னும் அவ்வளவுதான், விதைச்சாச்சின்னு அறுவடை தான், பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து இன்னொன்று பாருங்க, பண்ணியாச்சு. ஏற்கனவே ரெண்டுக்கு ரெண்டரை குழி எடுத்துருங்க, அது பண்ணியாச்சு. இப்போ மனப்பொருள் நப்பியாச்சு, இப்போ குழியை மூடிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான். இப்போ குழியை காஞ்சிருக்கு, காஞ்சியில் மூடுறோம். நேராக கடன் கேட்குறோம் பாருங்க, எவ்வளோ எளிமையான வேலை பாருங்க பாருங்க. அதாவது ஒரு மூணு வருஷம் கொண்டு எடுத்த குழியை இது தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். உழவு ஓட்டுற வேலை இல்லை, கடை எடுக்கிற வேலை இல்லை, தார் போடுற வேலை கிடையாது, மருந்தடிக்கிற வேலை இல்லை, உரம் போடுற வேலை இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி தண்ணி பிரித்தா தண்ணியும் தேவையும் இல்லை பாருங்க. முளைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு தேவை, இந்த முளைக்கிறதுக்கு உயிர் தண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆ, அம்மா வீட்டை வந்து குழந்தை பால் குடிக்கிறதுலே அந்த மாதிரி, அது அது மாதிரி அது பார்த்துக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அது பார்த்துக்குது, அதே தான் அந்த விஷயம் பாருங்கள். மறுபடி இன்னொரு பாருங்கள், இன்னொருக்கா பாருங்கள். அவர் ரெடி பண்ணிட்டார் இவ்வளோதான். இப்போ அந்த குழி தயாராகிடுச்சு, இப்போ விதப்பு. அடுத்தது வளர்ப்பு, இப்போ விதப்பு. எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்களேன். ஒரு தடவை தான் நீங்கள் குழி எடுத்துருக்கிறீங்க, அவ்வளோதான். அது ஒரு முதல். ஆமாம், ஒன்று கொடுங்க, அவளை கிளம்பு கொடுங்க. நான் வைக்கிறேன் மறுபடியும் பாருங்க. இன்னொருக்கா நான் வைக்கிறேன், இன்னொரு பயிற்சி. நானும் இது பழகி ஆகணும். நானும் ஒரு ஏக்கரால் இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன். இப்போ தான் எனக்கு மழை பெஞ்சிருக்கு, என்ற காட்டில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது. முன்னமேலே செல்வகுமார் ஐயா வந்து பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக இருக்குது, கொடுங்க. நேராக வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு குழிக்கு நாலு கிழங்கு, நாலு மூளைக்கு நாலு கிழங்கு பாருங்கள். சரியா, நாலு மூளைக்கு நாலு கிழங்கு. அது மனப்பு எங்கேன்னு பார்த்துக்கலாம். சரி தானே, ரைட். இப்போ அப்படியே பாருங்க, இது பேர் ஒன்றும் இல்லைங்க பாரு, இவ்வளோ தாங்க பிடிச்சிக்க வேண்டியது. இது பாருங்கள் லேசாக பிடிச்சிக்க வேண்டியது தான், அது அவ்வளோதாங்க. முடிஞ்சது நடவு, நடவு முடிஞ்சது, அவ்வளோதாங்க. என்ன ரெண்டாவது குழு நட முடிஞ்சது? இவ்வளோ எளிமையாக இருக்குது. ஒரு தடவை தான் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காட்டத்தை ஒரு ஏக்கரை காட்டை திருத்தருக்கு அதிகபட்சமாக ஒரு வாரம் ஆகும், அது மேலே கிடையாது, அவ்வளோதான். அப்புறம் நூறு வருஷத்துக்கு அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அறிவியல். இது நேரில் வந்து சந்திக்காமல் நேரில் வந்து பார்க்காமல் நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப சிரமம். யூடியூப்பை பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, அது நல்லதுதான். இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் பாருங்கள், பத்து கிலோமீட்டர் நீங்கள் டெலகிராமில் வாங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க, பார்த்து கேட்டு பக்கத்தில் இருக்கிற போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப எளிமையானது. நீங்கள் ஒரு ஏக்கராக இருந்தால் போதும், நீங்கள் பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கலாம், எந்த கஷ்டம் இல்லாமல். உங்களுக்கு நல்ல உணவு எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். ஆ, நல்ல உணவு எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்துட்டு யாருக்கும் இங்கே அடிபணியாமல் வாழலாம். சரிங்களா, நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு புரிஞ்சுக்குங்க, ரொம்ப எளிமையான பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10.7 ஏக்கரை வச்சுருக்காரு, கிட்டத்தட்ட 11 ஏக்கரை வச்சுருக்காரு. இந்த 11 ஏக்கராகவே முழுமையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை ஆண்டுகளுக்கு முன்னே மாற்றிட்டார். ஏறத்தால 2017 மாற்றி எல்லாம் மாற்றிட்டார், மாற்றி இப்போ ஆரோக்கியமாக இருந்துகிட்ருக்கிறார். விளையாட்டு போலீங்க, ஒருவேளை இவர் தான் ஒருவேளை இன்பான் யோகி, ஒருவேளை இன்பான் யோகி, இருவேளை இன்பான் போகி, மூவேளை இன்பான் ரோகி, 40 உண்பான் உடல் விட்டு போகி. ஒரு வேளை சாப்பிட்டு 26 குழி மூடியிருக்காருங்க, சாதாரண விஷயம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், மீண்டும் அடுத்த பதிவு.